ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஆனால் அதுதான் இன்றைக்கி எப்படியாச்சும் வீடியோ எடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அட்மாஸ்பியர் வந்து நல்ல ஒரு கிளைமேட்டில் இருக்குது, மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் இருக்குது. மார்னிங் ஒரு 7:30 வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு தீபாவளி ஷாப்பிங். உங்களுக்கு இந்த வீடியோவில் காலையிலேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வா, சூப்பரில் ஒரு பச்சை பசேல்னு இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குன்னா இன்னும் நாங்கள் எங்கள் கிராமத்துலேயே தான் இருக்கோம். ஸோ என்னச்சு நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கோம். நல்ல இளையராஜா சாங் கேட்டுட்டு அப்படியே நல்ல கிளைமேட் ரசிச்சுட்டு ஹைவேக்கு வந்துட்டோம். much later. வந்த உடனே என்னன்னா நல்ல கிளைமேட் தான், பட் 1 hour கழிச்சு செம பசி. ஸோ சாப்பிட்லாம், ஏதாச்சும் ஒரு ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க அப்படின்ட்டு. என்னடா பேக் வேஸ்லேயே வருது அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதை தாண்டி போயிட்டோம், சங்கீதாவை தாண்டி போயிட்டோம். சரி, சங்கீதாவே சாப்பிட்ருலாம், ஏன்னா ரொம்ப பசிச்சுது. லைக் 8:30 9:00 ஆயிடுச்சு. ஸோ சங்கீதாவே சாப்பிட்லான்ட்டு ஸ்டே பண்ணிட்டு 3 வகையான சட்னி வச்சுருந்தாங்க. நம்மள மாதிரியே எல்லோரும் கிளம்பி வந்திருக்காங்க. சரி, 31st அன்றைக்கி தான் நாங்கள் தீபாவளி ஷாப்பிங் போனோம். சரி, பார்த்தா எல்லோரும் நம்மள மாதிரியே கிளம்பி வந்திருக்காங்க. சரி, லேட்டாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபன் வந்தாச்சு, பொங்கல் பூரி இட்லி சாப்பிட்றதுக்கு. லைக் நல்லா சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோ சீக்கிரம் லைக் டிராஃபிக் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புறோம். 7:30 கிளம்பணும். ஃபைனலி வி ரீச்ட் சென்னை. டி நகர் போயிட்டு இருக்கோம். டி நகர் வந்துட்டோம். டி நகர் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஷாப்பிங் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வில்வா ஸ்டோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. வில்வா ஸ்டோருக்கும் வந்தாச்சு. இது நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வில்வா ஸ்டோர். பட் அப்போ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோலாம் எடுக்கல. வில்வா ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். சென்னையிலே ஒரே ஒரு ஸ்டோர் தான் இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, பட் ஆனால் சென்னையில் ஒரே ஒரு ஸ்டோர் தான் இருக்குது. அண்ட் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். She has so much of appointments, babe. Vulva store T Nagar la dhaan irukku. Oru chinna kada dhaan. So idha Vulva store. Like ivlo dhaan size e, but nariya products vandu sale pandranga. All handmade products, very 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்னென்ன எடுத்தேன் அப்படின்ற எண்ட் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். எடுத்துகிட்டு பில் போட வேண்டியதான். ஸோ உல்வா ஸ்டோரில் ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிற பிளானிங் இருக்கும். இப்போதான் 2 months முன்னாடி இருந்துச்சு, இப்போதான் காணோம். அது வரைக்கும் இன்ஸ்டோரு. கார் எங்க பார்க் பண்ணணும் பண்ணிக்கணும். 2 பக்கமும் பார்க் பண்ணிக்கலாம். அது இடம் இருக்கும்போது பார்க் பண்ணிக்கலாம். இன்ஸ்டோர்ல எல்லாம் ப்ளவுஸ் இருக்காது. பக்கத்துல கைராசியில எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரமா பாட்டுங்க, இறங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பார்க் பண்ணிக்கோங்க. இங்க இன்ஸ்டோர் இருக்குறதே எனக்கு தெரியாது டி. இதான் இருக்குதுல மெயின் பிரான்ச். ஏய், வேலை சேரியில இவ்ளோ பெருசா இருக்கு தெரியுமா?
இன்ஸ்டோருக்குள்ள வந்தாச்சு. இன்ஸ்டோர் வந்து பாண்டி பசாரில் இருக்குது. பாண்டி பசார் செம்ம டிராஃபிக்கு, ஒன் வே வேறு ஆக்கிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டோர் வந்து அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, லைக் ஒரே ஃப்ளோர். அந்த குர்த்தி ஷாப்பிங் மட்டும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல இது மாத்தாச்சு, இது நல்லா இருக்குல்ல. ஒரு வழியாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ என் அக்கா குழந்தைக்கு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதுவும் இன்ஸ்டோர்லேயே இருந்துச்சு, இன்ஸ்டோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. A few minutes later. அப்புறம் சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அஞ்சப்பர் வந்துட்டோம். பக்கத்துலேயே இருந்துச்சு, இன்ஸ்டோர் பக்கத்துலேயே அஞ்சப்பர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சூப்பு என் அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் சண்டே இல்லை. ஸோ அதனால் ஃபிஷ்ஷு, சிக்கன் சாம்பார், அதெல்லாம் சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, தீபாவளி அன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல், கீரை. அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சிக்கன் கபாப் மாதிரி இருந்துச்சு. அது சிக்கன் கபாப் கூட இல்லை, தந்தூரி ப்ளஸ் கபாப் மிக்ஸ் பண்ணி ஒன்று இருந்துச்சு. சரி புதுசாக இருக்கேன், ட்ரை பண்ணலான்ட்டு அதையும் வாங்கி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தார். என் அம்மாவும் என் அக்காவும் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேளையே எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. எல்லா வெஜிடேரியனும் அப்படியே இருக்கு, நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்ருந்தோம், சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, அப்படியே அஞ்சப்பர் பக்கத்துலேயே கைராசி இருக்குது, இன்ஸ்டோர் அஞ்சப்பர் கைராசி, அப்படியே மூணும் லைனாக இருக்குது. கைராசிக்கு தான் வந்திருக்கோம். கைராசியில் வந்து சாரீஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். தே ஹாவ் லைக் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சாரீஸ், நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க. லைக் இது நாங்கள் லேட்டாக வந்தப்போவே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னா, பில்லாக போட்டுட்டு இருக்காங்க என் அம்மாவும் அக்காவும். என் அப்பா எப்படி நின்றுட்டு இருக்காரு அப்படிங்க காட்டுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப பாவமாக, எப்போ தான் இவங்க முடிப்பாங்களோ, எப்போ தான் வீட்டுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தார். வாங்க அவரை நான் காட்டுறேன். அதோ நிற்கிறாரு பாருங்க, இன்ஸ்டோர் பேக் வச்சுக்கிட்டு. ஐயோ இவங்க ஷாப்பிங்கே முடிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி, வெளில வாங்க அப்படின்ற மாதிரி வெளில நின்றுட்டுருக்காரு. ஸோ 3:44 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜிஆர்டி வந்திருக்கோம். என் அம்மா வந்து சொன்னாங்க ஜிஆர்டி வந்து நல்ல ஆஃபர் வச்சுருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ கிராம் கோல்டு வாங்குறீங்களோ அவ்வளோ கிராம் வந்து சில்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளி அப்போ கோல்டு வச்சு படைக்கணும் அப்படின்றதுக்காக கோல்டு வாங்க வந்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சில்வரும் வாங்கிட்டு சாமிக்கிட்ட வச்சு படைச்சு வாங்கிட்டோம், கிளம்பிட்டோம். லைக் இப்போ வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போடலாம் அப்படின்ட்டு, பொரிச்சிவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஜிஆர்டியும் பொரிச்சிவாக்கம் தான். ஸோ சரவணா ஸ்டோர்ஸும் பொரிச்சிவாக்கத்துலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பயங்கர டிராஃபிக், 5:30 மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட வண்டி நவரில், அவ்வளோ டிராஃபிக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி ஃபுல் ஒரு கூட்டமே இருக்குது.
நிக்க கூட இடம் கிடையாது. லைக் ஒரு பண்ண பிளான்ல பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா சரவணா ஸ்டோர்ஸ் சூஸ் பண்ணதுலாம். லைக் அம்மா வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மேட்டு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாங்க. சரி பெஸ்ட் ஆப்ஷன் சரவணா ஸ்டோர்ஸ் தான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு. சரி வேற இன்னும் போக முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ சரவணா ஸ்டோர்ஸ் போகலான்னு பார்த்தா இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஜனம் இருக்கு. உள்ள போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கடக்கடன் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து வெளில வந்துட்டோம். 1 hour-க்குள்ளேயும் வந்துட்டோம். வெளில வரும்போது பாருங்க எவ்வளோ கூட்டம். மழை, செம்ம மழை பெஞ்சிருக்கு, பெஞ்சிட்டே இருக்கு இன்னும். ஒரு வழியாக காருக்குள்ளே சரவணா ஸ்டோருக்கு டாட்டா சொல்லிட்டு காருக்குள்ளே கிளம்பியாச்சு. 6:55 ஆயிடுச்சு. 1 hour-க்குள்ளேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தா நாங்கள் தீபாவளி ஷாப்பிங் இப்போ தான் முடித்தோம். நிறைய பேர் தீபாவளி ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா நைட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே வீட்டுக்கு போகிற கிட்ட வந்துட்டு அப்புறம் நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற பாட்டு போட்டுட்டு மழையை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போனோம். இது 8:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 hour-ல வீட்டுக்கு போயிடுவோம். யா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இதெல்லாம் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. லைக் நெயில் பாலிஷ் ரிமூவர், கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் நான் வாங்கினேன். மேட்டெல்லாம் எங்கள் அம்மா வாங்கினாங்க. அது வந்து காட்டல நான் வீடியோவில். என்ன வாங்கினானுங்கன்னு கூட நான் பார்க்கல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கிறது வந்து கொஞ்சம் வர்த்தாக இருக்கும். லைக் கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. ஸோ கிளிப்ஸ் எப்படியும் சீக்கிரமாக உடஞ்சிரும், அதுக்காக குவாலிட்டியெலாம் பார்த்து வாங்கலை. அவ்வளோதான், இதுதான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு வந்து வில்வா பார்ப்போம். வில்வாவில் வந்து 100% ஆர்கானிக் ஆலிவரா ஜெல்லு, மாய்ஸ்சரைசிங் பதிலாக ஆலிவரா ஜெல் போட்டுக்கலாம். ஸோ அதனால் அது ரெண்டு வாங்கியிருக்கேன். அது வந்து லிப் பாம், சின்னதாக கிரேப் ஃப்ரூட் லிப் பாம். அப்புறம் கோட் மில்க் ஷாம்பு. அப்புறம் ரெண்டு உட்டன் சீப் வேறு வாங்கினேன். அது எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரில, காணும். ஆனால் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த ஷாப்பிங் பேக்கில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சாரீ வந்து கைராசியில் எடுத்தது. ரெண்டு சாரீ கைராசியில் எடுத்தோம். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு, இது வந்து எங்கள் அம்மாவும் போட்டுப்பாங்க இல்லைன்னா நானும் போட்டுப்பேன். லைக் ரொம்ப ஓல்டு டிசைன் மாதிரி இருந்தது, பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து இன்ஸ்டோரில் எடுத்தது. ரெண்டு சாரீ கைராசியில் எடுத்தது. ரெண்டு ட்ரெஸ் வந்து இன்ஸ்டோரில் எடுத்தது. என் அக்காக்கும் சேர்த்து எடுத்தா, அவளும் எடுத்தா, என் அக்காவும் எடுத்தா. அவள் சென்னைன்றதால அவள் ட்ரெஸ்லாம் அவகிட்ட கொடுத்தாச்சு. இது வந்து குர்த்தி என்னமோ, இதுக்கு துப்பட்டாவும் கொடுத்தாங்க. இது வந்து இன்னொரு வெரி லாங் குர்த்தா. நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இன்ஸ்டோரில். இதுதான் எங்களோட தீபாவளி ஷாப்பிங் வீடியோ. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் காய்ஸ், டேக் கேர்.